ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ.டாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜியில் என்ன இருக்குது, என்னென்ன ட்ரெண்டிங் நியூஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வீடியோ அமேசான் கியூ ஏஐ அசிஸ்டன்ஸ். அமேசான் கியூ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அமேசான் கியூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல். ஆனால் அமேசான் உலகத்தில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், அமேசான் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சாட் ஜிபிடி மாதிரி வச்சுமே, சாட் ஜிபிடியில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு வந்து அவங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அமேசான் உலகத்தில் இல்லை, லைக் அமேசான் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெராஃபார்மில் ஒரு எரர் இருக்குது, இல்லை ஒரு டெராஃபார்ம் ஆல்ரெடி இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கேள்வி நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அமேசான் கியூன்றது ஒரு ஏஐ டூல் விச் இஸ் இன்சைட் அமேசான் வெப் சர்வீசஸ், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமேசான் கியூ வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2023 ரிலீஸ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டெவலப் பை அமேசான். ஸோ இந்த அமேசான் கியூ டூல்ஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட, அதாவது டெராஃபார்ம் கூட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா, அந்த கொஷினை யூஸ் பண்ணி டெராஃபார்ம் கோடை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ கோடும் ஜென்ரேட் பண்ண முடியும், நம்மளால் கமாண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது கமாண்ட்ஸ் தெரியலனா அந்த கமாண்ட்ஸ் நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எரர் வருது, ட்ரபிள் ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த எரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா, அந்த எரரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, மேபி பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்போம். ஏன்னா நிறைய டேட்டா அவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டூல் வந்து 17+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டேட்டா ஐடபிள்யூஸோட டேட்டாவை யூஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர்ஸே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும், அது வந்து அக்யூரேட்டாகவும் இருக்கும், கான்டெக்ஸ்ட் பேஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கூகுளில் போய் நான் ஒரு அமேசான் கொஷின் கேட்குறேன்னா, அஃப்கோர்ஸ் யாராவது சால்வ் பண்ணியிருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க, அந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனால் இங்கே என்னென்னா, வெரி க்ளோஸ் டு த கான்டெக்ஸ்ட், நீங்கள் ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, அந்த கான்டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னா அமேசான் கியூ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அமேசான் கியூ ஒரு டீப் நாலேஜ், ஏன்னா அவங்க உலகம் இது, அவங்களுடைய டேட்டா இது, கண்டிப்பாக வந்து இட் ஹாஸ் டீப் நாலேஜ் அபவுட் ஆல் தி ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான ஆன்சர் கொடுக்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பேசிக்காக பார்ப்போம். ஸோ ஜேஆர்ஜிபிடி மாதிரி தான் அவங்களோட என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கான்டெக்ஸ்ட், அவங்களுக்கு அந்த கான்டெக்ட்டுக்கு ரிலேட்டடாக என்ன டேட்டா இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கான அக்யூரேட் ஆன்சரை அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க நிறைய டேட்டா இருக்கிறதுனால, வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கிறதுனால பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸையும் இன்சைட்ஸையும் கொடுக்க முடியும். அதே நீங்கள் வந்து வேறு ஏதோ சர்ச் இன்ஜினுக்கு போகிறீங்கன்னா அவங்க வந்து பர்சனலைஸ் கொடுக்க முடியாது, பட் ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும் தவிர. பட் உங்களுக்கு பர்சனலைஸ் அதாவது கான்டெக்ஸ்ட் பேஸ், நீங்கள் ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் S3 பற்றி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, S3 ஒரு பர்டிகுலர் பாத்தோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்கன்னா, அந்த கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்களால ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமேசான் கியூ வந்து நீங்கள் கொடுக்குற இன்ட்ராக்ஷன், நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ், அந்த ஒரு கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸையும் உங்களோட குவெஷ்சன்ஸையும் ஒரு ஃபீட்பேக்காக எடுத்து அவங்களுடைய மாடலை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஆகுனா, அது தான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த மாடல், அதுக்கப்புறம் அது க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் என்ன ஆகுனா, ஆஃப்டர் 6 மந்த்ஸ் ஆஃப் டைம் நிறைய பேருக்கு அது ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அமேசான் கியூவோட யூசேஜ்லாம் பார்க்கலாம், எப்படிலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ டெவலப்பர் நம்ம வந்து அமேசான் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் மேனேஜ்மெண்ட் கன்சோல்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணி, நீங்கள் டைப் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அமேசான் மேனேஜ்மெண்ட் கன்சோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடியில் உங்களுக்கு எப்படி ஏபிஐ கொடுத்துக்கலாம், அதே மாதிரி அமேசான் கியூ பிஸ்னஸ் ஏபிஐ இருக்குது, நீங்கள் வந்து அதை அத்தென்டிகேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸை வாங்கிக்கலாம். அப்புறம் அமேசான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, எஸ்டிகே லாங்குவேஜ் ஏபிஐஸும் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட கோட்ல வந்து ஆக்சஸ் பண்ணலாம், உங்களோட ஐடியிலேருந்தோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கீங்களா அதுலேருந்தும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ரொம்ப ஈஸி. நான் வந்து மேனேஜ்மெண்ட் கன்சோல் லாகின் பண்ணி, நான் எனக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் கொஷினுக்கு கிளிக் பண்ணி அந்த கொஷினை டைப் பண்ணி எனக்கு நான் ஆன்சர் நான் வாங்கிக்கலாம். மற்ற மூணு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, அமேசான் மேனேஜ்மெண்ட் கன்சோல் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் தான், சரிங்களா? ஸோ ரொம்ப பேசிக்காக அமேசான் கியூனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ யூ தென், பை பை.